ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரகாசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம எல்லா விஷயங்கள்லேயும் நான் சொல்லக்கூடிய இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதான சில கருத்துக்கள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆன்மீகம்ங்கிறது ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம லைஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சில வாக்கியங்கள் நமக்கு ரொம்ப தெரிந்த வாக்கியமாக இருக்கும், ஆனால் சில நேரத்தை கடைப்பிடிக்காதமா இருந்துகிட்டு இருப்போம். அதாவது பல விஷயங்களில் நீங்கள் யதார்த்தமாக விட்டு கொடுக்குறது, நான் எத்தனை விட்டு கொடுத்துட்டேன் தெரியுமா, எத்தனை விட்டு கொடுத்துட்டு தெரியுமான்னு உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்தாப்பறம் நீங்கள் விட்டு கொடுப்பேன். ஆனால் மற்றவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்தாப்பில் நான் விட்டு கொடுக்கல, என்ன நீ விட்டு கொடுத்த பெருசா அப்படின்னு நிறையா கேள்விகள்லாம் வீட்டில் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி சில கேள்விகள் வந்து ஏன் இருக்குது, ஏன் எதனால் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டு கொடுத்துட்றோம் ஆனால் அன்பு வைக்க மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என் நிலையில் இருக்கும் பொழுது, நான் என்னுடைய நிலையில் இருந்துட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன யோசனை அப்படிங்கிறத நான் கவனிக்காத பொழுது தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அதுவே அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய கவலைகள் என்னங்கிறத திருப்பி திருப்பி நான் கவனிச்சுட்டு இருந்தேன்னா நான் என்ன மறந்து விடுவேன் அப்படிங்கிறதும் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இது நிறையா குடும்பங்கள்லேயும் நிறையா பிரச்சனைகள்லையும் இருக்கக்கூடிய வருத்தங்கள் இருக்குது. இதற்காக ரொம்ப அழகான ஒரு விஷயம், அதாவது தம்பதி ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா குடும்ப ஒற்றுமை. இந்த குடும்ப ஒற்றுமைனா ரொம்ப அழகான ஒரு கருத்து வந்து ஒருத்தர் சொல்லும்பொழுது எனக்கு ஒரு உபன்யாசர் ரொம்ப அழகாக இந்த வார்த்தையை சொன்னார். உங்களை சுற்றி வெறும் 15 பேர் தான் இருக்காங்க, இப்போ ஒன்லி 15%, அந்த 15 பேரை நீங்கள் வந்து அன்பாக பார்த்துக்கலன்னா எப்படி அப்படின்னு கேட்டார். 15 பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு அம்மா அப்பான்னு சொல்லக்கூடியது மாமியார் மாமனார், அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சகோதர சகோதரிகள், இந்த பக்கம் அவளுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய குழந்தை அவளுடைய குழந்தை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கசின்ஸ் இல்லையா. இந்த 15 பேருக்குள்ளே நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக இல்லைன்னா உலகத்துக்கு எப்படி நம்ம சந்தோஷமாக இருப்போம். இந்த 15 பேருக்குள்ளே நம்ம சாதங்கள் அல்லது நம்மளுடைய சாப்பாட்டை வந்து நம்ம பகிர்ந்து கொள்ளலைன்னா மற்ற வாழ்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொண்டோ இல்லை அன்னதானம் போட்டால் என்ன பிரயோஜனம், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் இந்த 15 பேர் எத்தனை வருஷம் உங்கள் கூட இருப்பாங்க அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய ஆட்கள், அவர் சொன்னால் ரொம்ப அழகாக, வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னொரு 2 பேர் சேரும்போது இன்னொரு 2 பேருக்கு நீங்கள் வந்து எக்ஸிட் பாஸ் கொடுத்துருவீங்கன்னு. அதாவது வயசானவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த குரூப்பை விட்டு போயிடுவாங்க. அப்போது பெரியவங்க இருக்கும்போது தாங்க உங்களுக்கு பலன் வந்து தெரியும். அவங்கள வந்து நன்னா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று, ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இருக்கிறது இந்த 2 பேர், கணவன் மனைவிங்கிற 2 பேர், 2 குழந்தைகள், இவங்களுடைய வைப்ஸ் தான் இந்த குடும்பத்தில் சக்கரம் மாதிரி ஓடின்னு இருக்கும். ஒரு வாகனத்தில் ரொம்ப முக்கியம் என்னென்னா இன்ஜின், அந்த இன்ஜின் கணவராக இருந்தால், அடுத்தது பார்த்துட்டேன்னா அந்த வாகனம் வந்து மனைவியாக இருந்தால் ஓட்டக்கூடிய நபர் சரியான ஒரு நபராக மாறுவார், அது வந்து தான் குழந்தைகள்னு சொல்லுவார். ஆக அந்த குடும்பங்கிற ஒரு குட் வைப்ரேஷனுக்கு யார் ரொம்ப பிரதானம் அப்படின்னா அப்பா அம்மா. இந்த அப்பா அம்மாவுடைய பாலம் தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்மளுக்கு சங்கடங்கள் யாருக்கு இல்லை, அதே மாதிரி வருத்தங்கள் யாருக்கு இல்லை. நம்ம சாதாரண ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது இந்த அளவுக்கு நம்ம சங்கடப்படுறோம்னா மிகப்பெரிய தொழில் பண்ணுறவங்க எவ்வளோ சங்கடப்படணும் இல்லையா, எவ்வளோ பயம் இருக்கணும் இல்லையா. அப்போது எப்போவுமே அதை சிந்திச்சு பாருங்கள், இந்த சூழ்நிலை நல்லா வந்ததுன்னா அவங்களுடைய சூழ்நிலை நல்லா வரும். நான் வந்து ஒரு குடும்பத்தை பார்த்து அவங்க சொல்லும்போது அந்த குழந்தை சொல்கிறது, எப்படி உனக்கு குடும்பம் வேணும்னா முதல்ல எங்கள் அப்பா அம்மா மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் காண்பிச்சு கொடுத்துட்றீங்க. ஸோ இதெல்லாம் மாறணும். மாறணும்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 15 பேர்த்தை நம்ம வாழ்க்கையில் சரியாக பார்த்துட்டோம்னா எல்லா விஷயங்களும் நீங்கள் சரியாக பார்த்துக்க முடியும். நான் எல்லாத்தையும் நேர்பட செய்கிறேன், எல்லாத்தையும் சரிவர நான் பண்ணுறேன், ஆனால் அவாட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு சரியாக அமையலை. அதைத்தான் பகவான் சொல்கிறார், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. குடும்ப ஒற்றுமைக்கு இந்த வாக்கியம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமைக்கு இந்த வாக்கியம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சம்பாத்தியத்துக்கு இந்த வாக்கியம் ரொம்ப ஒற்றுமையரமாக இருக்கும். பகவத்கீதையில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் அந்த வார்த்தைக்குண்டான பொருள் அல்ல, பொருளுக்கு சுற்றியிலே வச்சுட்டு நீங்கள் வார்த்தையை தேடினீங்கன்னா அந்த வார்த்தை பலனுள்ளதாக இருக்கும். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய சிந்தனைகளை செலுத்துவோம். யாருக்கிட்டையும் முடிந்த வரைக்கும் சங்கடங்கள், தர்ம சங்கடங்கள், சண்டைகள் எதிர்க்கு வாழக்கூடிய கொஞ்ச நாட்களில் ஆனந்தமாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம், நல்லபடியாக இருப்போம். பிரச்சனையை நம்மளாக தேடி இழுத்துக்க வேண்டாம், நம்மளும் போய் செய்ய வேண்டாம். நம்ம வந்து
நல்ல விஷயத்தை நோக்கி இருப்போம். இத்தனை நாள் கழிஞ்சாச்சு, இன்றைய நாள் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டாமா? தினம் தினம் நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்க, இந்த நாளாக அது இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட இந்த வழியை நான் கடைப்பிடிக்கிறேன், பக்தி தெய்வீகத்தன்மையை நான் கடைப்பிடிக்கிறேன். இன்றைக்கி எடுத்துக்கோங்க. இன்றைய ஆன்மீக தகவல், ஆன்மீகம் என்பது ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருந்தால் வெற்றியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது வேலைக்கு மட்டும் கிடையாது, குடும்பத்துக்கும், அதே சமயத்தில் எல்லா விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். நிறையா நண்பர்கள் அன்பர்கள் பார்த்திங்கன்னா, அதாவது கோயில் சம்மந்தமாக நிறையா அவங்களுடைய கோயில் அர்ச்சகர் தேவை, அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த பூஜை புராதனமாக இந்த பூஜைகள் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கிறவா, சித்த ரகசியம் வகுப்பில் நானும் கலந்துக்கணும் சார் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கும் தாராளமாக 739-739-4829-735-8409-4250 இந்த எண்ணுக்கும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.